ராஜி அம்மாருக்கு நன்றி சமர்ப்பிக்கின்றேன். இன்னும் தேவ ரகசியத்தை பற்றி இன்னும் கேள்வி கேட்குறாங்க, ஆனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து சாதாரண ஒரு விஷயம் அல்ல, கடவுளன்றது அடையன்றது. நானே சில ரகசியங்களை மறைச்சி தான் நான் பேச முடியுது, நேரடியாக என்னால் சொல்ல முடியல எதுவுமே. ஏன்னா உலக நன்மைக்காக அது சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதுதான் தர்மப்படி நான் அப்படி தான் பண்ணணும், அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இன்னும் இது ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சூரியன் ஒன்று தான், இந்த பூமியில் வெளியே வரும்போது சூரியன் ஒன்று தான், ஆனால் மனிதன் என்பது ஒன்று தான். சூரியன் என்ற மனிதன் ஒன்று தான், ஆனால் இந்த உலகத்துக்காக மதம் தேவைப்படுகிறது. அதேமாரி பூக்கள் ஒன்று தான், பூ வாங்கிட்டு வந்து தான் கடைக்கு போகணும், ஆனால் அங்கே போனால் இந்த பூ தேவைப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா மனிதனத்துக்காக அதனுடைய ஒளி இந்த மண்ணில் ஒழுவதற்காக பூக்களுக்கு மரம் தேவைப்படுது. மல்லிப்பூ கணக்காகும் அதுமாதிரி தான் மனிதனுடையவர். ஆனால் பூக்கள் காய்ந்தவுடனே மரணம் ஆகிடுகிறது, பூ ஆகிடுகிறது. அதே மாதிரி தான் மனிதன் இறந்த பிறகு மனிதன் ஆகிடுகிறான், மதம் கிடையாது, மரணம் அவனுக்கு, மதம் மரணம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறா தான் சூரியன். கடவுள் ஒன்று தான், கடவுளை அடைவதற்கு பல ரகசியங்கள் தேவைப்படுகிறது. அப்படியேப்பட்ட ரகசியம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம சில 50 ஆண்டுகளுக்காக கடவுளை வணங்குகிறோம், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் என்று தான் நம்ம இவ்வளோ பெரிய பாவங்கள் செய்தோம். பெண் குற்றம் பண்ணோம் அதிகாரமாக, பணம் குற்றம் பண்ணோம், பொய் பேசணும். ஆனால் பொய் பேசினா என்ன தண்டனை, பணம் குற்றம் பண்ணால் என்ன தண்டனை, பெண் குற்றம் பண்ணால் என்ன தண்டனைன்றது கடவுளுக்கே அது வந்து விலங்கு ஆகிவிட்டது. கடவுளே விலங்கு போட்டுட்டா, கடவுளை வந்து கோயிலெல்லாம் மூடிட்டாங்க, கோயிலில் ஒரு சக்தி இல்லை, இன்ன வரைக்கும் கொரோனா நோயில் அந்த கடவுளே காப்பாற்ற முடியும். 3 வருஷமாக மக்கள் எல்லாம் மடிறாங்க, அப்போ கடவுளே பொய்யாயிட்டார். அப்போ நீ எந்த தெய்வலோகத்துக்கு எப்படி போகலாம், யார் தெய்வலோகத்தை ஆள்றாங்கன்றதே உனக்கு தெரியல. இந்தமாரி ரகசியத்தை நீ தெரியுனா என்ன மாதிரியா ஒரு அவதரித்தால் மட்டும்தான் இதை தெரிஞ்சிக்க முடியும், இல்லை மரணத்துக்கு அப்புறம் தான் நீ தெரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் நீ ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் நீ இந்த உலகத்துக்கு. அதனால் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன், தெய்வலோகம் ரகசியம்னா என்ன அப்படின்னா, பாரத மாதா என்ற ஒரு பெண் கிட்ட பெனாமியாக வேலை செய்கிறாங்க மொத்த கடவுளும். கிருஷ்ணன் இந்தியாவுக்காக பிறந்தான், ஆனால் கிருஷ்ணனாலையும் இந்த நிலையில் காப்பாற்ற முடியவில்லை. கிருஷ்ணனே ஒரு மனிதனை தூதுவனாக தேவைப்படுது கிருஷ்ணனுக்கு, ராஜலிங்க என்ற ஒரு ஆளை தூதுவனாக கிருஷ்ணனுக்கு தேவைப்படுகிறது. கிருஷ்ணாலே வர முடியவில்லை. கிருஷ்ணனுக்கும் மேலே எனக்கு ஒரு சக்தி அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க, பாரத மாதா. கிருஷ்ணனே வந்தாலும் அவனை எதிர்க்கிற சக்தி எனக்கு இருக்கிறது இந்த உடம்புக்குள்ளும். சிவபெருமானே வந்தாலும் மனித ரூபமா டை உன்னை எதிர்க்கக்கூடிய சக்தி என் தாய் எனக்கு கொடுத்துருக்கிறா என்ற சக்தி எனக்கு இருக்கிறது. கிருஷ்ணனோடு இந்த நான் இன்னைக்கு உலக நாடியும் இந்தியாவும் காப்பாற்றக்கூடியனாக இருக்கிறேன். ஏன்னா கடவுள் நேராக வர முடியவில்லை, கடவுள் மனிதனாக தான் வரப்பட்டான். ஆனால் நீயும் மனிதனாக தான் வரப்பட்டாய், உன்னை வைத்து தான் தாய் வேலை செய்கிறாய், ஆனால் உனக்கு கடவுள் என்பதை நீ உணரவில்லை. நான் நீ பணம் குற்றம் பண்ணாமல் இருந்தால், பெண் குற்றம் பண்ணாமல் இருந்தால், ஆணவம் இல்லாமல் இருந்தால் நீ ஈஸியாக தெய்வலோகம் வந்து எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இது நீ மூணும் பண்ணினா ஆடு மாடு இருக்க இடையில சிறையிலே நீ இருப்பாய், நீ அப்போ தெய்வலோகத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. என் மெசேஜ் பார்க்குற எல்லோருக்கும் உனக்கு சொல்கிறேன், நான் உனக்கு, நான் உனக்கு தாயாக இருக்கிறேன், தந்தையாக இருக்கிறேன், மனைவியாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன், மகனாக இருக்கிறேன். இந்த உலகம் வாழ்வதற்காக எல்லாமே நான் தான். எல்லா ஜீவனும் காலையில் மரணம் ஆகிறேன், நீ உண்பதற்காக திரிய மறுநாள் காலையிலே பிறக்கிறேன், எனக்கு அழிவே கிடையாது. எல்லா உயிர்களும் இருப்பதனால தான் நான் இதை பேசுகிறேன். சூரியன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் மரணத்துக்கு அப்புறம், நிலவு என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும், பஞ்சபூதமும் தண்ணியும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ தைரியமாக உன்னை சவாலுக்கு விடுகிறேன். நான் வீட்டில் மெட்ராஸை காப்பாற்றிருக்கிறேன், அம்மா இறந்த பிறகு அம்மா என் உள் இருந்து உங்களை காப்பாற்றிருக்கிறார். நான் போன வாரம் சொன்ன அரை கம்பத்தில் கொடி பறக்கும் என்று சொன்னேன், 3 வாரத்துக்கு முன்ன, உடனே அரை கம்பத்தில் கொடி பறக்கிறது. என் சக்தி என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னும் பேரழிவு நீங்கள் வந்து சந்திக்கப் போகிறீர்கள், அதுக்காக தான் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் பேசுகிறேன், என்னை நம்பு. நான் வெளியே வரும்போது கொரோனா உன் மடியில் குழந்தையாக உன்னை பார்த்து சிரிக்கும், அதால் ஒன்றுமே செய்ய முடியாது.
நான் வெளியே வராமல் போய்விட்டால் கொரோனா உனக்கு என்ன மாறுன்னு கேட்டினா, தண்ணியாக மாறலாம், பூவம்பகமாக மாறலாம், நெருப்பாக மாறலாம், அப்படி இல்லைன்னா கொரோனா உன்னை மிருகமாக மாற்றும். இவ்வளையெல்லாம் உன்னை பண்ணுவதற்கு அது ரெடியாக கொண்டிருக்கிறது அமெரிக்கா வெளியா. இதிலிருந்து நாங்கள் காப்பாற்றுவதற்காக தான் பாரத மாதா என்ற ஒரு தாய் என்னை தூதுவனாகவும், ஜெயலலிதா அம்மா ஒரு தாய் தூதுவனாகவும், பல கடவுள் என் பக்கத்திலிருந்து என்னை தூதுவனாக நான் வந்திருக்கிறேன். உன்னை நான் காப்பாற்றுவேன், என்னை நம்பினால் உனக்கு சொர்க்கம் நிச்சயம் உண்டு, என்னை நம்பாதவனுக்கு நரகத்தில் அவன் வாழ்ந்து கொள்ளப் போகிறான். இது இதிலிருந்து அவன் தப்பவே முடியாது. மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் என்ற சொன்ன ஒரு வார்த்தை இந்த மண்ணில் ஒலிக்கும், ஒலிக்கும் போது உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். பாரத மாதா ஜே.